ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் குளோபல் குசின். இன்றைக்கி நீங்கள் முட்டை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறீங்க. முட்டை குழம்பு ஆஸ் யூஷுவல் எல்லாம் செய்கிறது தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் கரம் மசாலாவும் உப்பும் போட்டுக்குங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டு நல்லா கிளறி அந்த எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷம் பொறிச்சு எடுத்துங்க. எக்கு கட் பண்ணுறதுனா நூல் வச்சு கொஞ்சம் பாதி பாதி கட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை வறுத்துட்ட பிறகும் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நிமிஷம் வரைக்கும் போதும். இந்த ரொம்ப இதாகிட்டாலும் சாப்பிடும்போது ரப்பர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கடுகு போட்டுங்க, அதே எண்ணெயிலே அப்படி போட்டுக்கிட்டேன் நான். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கிங்க. நல்லா வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். தேவைக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி. ஜீரகப்பொடி ஒரு அரை ஸ்பூனு, ஜீரகப்பொடி 1.5 ஸ்பூன், வந்து மிளகாப்பொடி, இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுக்காக 1.5 ஸ்பூனு, 1 ஸ்பூனு வந்து தனியா பொடி. நல்லா போட்டு வதக்கிங்க, நல்லா கம கமனு வாசனை வரும். இப்போ ஒரு பெரிய தக்காளி, 4-5 பல் பூண்டு, இஞ்சி தோல் உரித்தது, சோம்பு ஜீரகம் மிக்ஸ் பண்ணி 1 ஸ்பூனு போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிங்க. அரைச்சிட்டு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கிற அந்த வெங்காயத்தை கூட நல்லா சேர்த்துங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். மீன்வேல் நீங்கள் அந்த முட்டையை வந்து நூல் வச்சு கட் பண்ணிங்க, ஃபுல்லாக கட் பண்ணுவோம்னா பாதி பாதி கட் பண்ணிங்க. ஸோ தட் முட்டை வந்து ரெண்டாக உடஞ்சி போயிடாது. ஓரளவுக்கு சுண்டி நம்ம கிரேவி மாதிரி பதத்துக்கு வரும்போது நீங்கள் அந்த முட்டையை சேர்த்துக்க வேண்டியதுதான். இது சாதம், சப்பாத்தி, பரோட்டா, நான், தோசைக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் சீக்கிரம் இருக்கீங்க. இல்லை சாதத்துக்கு பேச போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சுண்டை விடலாம். நீங்கள் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பதத்தில் கொஞ்சம் சீக்கிரம் முன்ன பண்ண இறக்கிக்கலாம். நல்லா தக்காளி ஆனால் வெந்திருந்தால் போதும். இப்போ அருமையான பாருங்கள் முட்டை குழம்பு. உள்ளெல்லாம் வந்து அந்த சாறு இறங்கியிருக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். வெட்டாமல் போகிறதோட கொஞ்சம் இது மாதிரி நூல் வச்சு கட் பண்ணி போட்டிங்கன்னா ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.